அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவான் தான். சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பாதிப்பு அதிகம்னு சொல்லலாம். சனி பகவானுடைய பார்வை பலத்தால் ஒருவர் ராஜாவாக உயரும் அந்தஸ்தையுமே பெறுவாங்க. அதே நேரத்தில் தவறு செய்கிறவங்களோட கோப பார்வை பார்த்து ஒன்றும் இல்லாத ஆண்டியாக்கி தலையும் தட்டி அமர வைத்து விடுவார். அது சனி பகவான் கூட சொல்லலாம். ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனியால் அவதிப்படுபவர்களும் சனி பகவானுடைய பார்வையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ராசிகளுமே இந்த 10 விஷயத்தை செஞ்சீங்க, கடைபிடித்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் சனியோட கோர பார்வையிலிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லலாம். இப்படி சனி பகவான் பிறந்த நாளில் நம்ம எப்படி சரியான முறையில் சனி பகவானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வையிலிருந்து நம்மளால் தப்ப முடியும் அப்படின்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமானதாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவான் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக தான் இருந்துட்டு வராரு. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். பார்த்தவிடனே பிடித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருக்குது. அதனால தான் சனி பகவானை வணங்கும் போது நேரெதினே நிற்காமல் சாய்வாய் நின்று வணங்கணும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சனியை சாய்வாய் நின்று வழிபடு அப்படின்ற பழமொழியோட வழக்கத்தில் இருப்பதனால தான் இதை சொல்லப்படுறாங்க. அவர் மிகவும் உக்கிரமானவரனும் தவறு செய்பவர்களுக்கு மட்டும்தான் கெடுதலை விளைவிப்பார்னு சொல்லலாம். நல்லவர்களுக்கு அவருடைய அருள்பார்வை எப்போதுமே நல்லதை மட்டும்தான் செய்துட்டு இருக்கும். நீதிமானாக இருக்கக்கூடியவங்க நீதியைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவாங்க, இரக்கமே படமாட்டாங்க. யமலோகத்தில் நம்மளுடைய பாவ கணக்குகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தரை விட சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கும் பார்வை தான் தீர்க்கமாக இருக்குன்னே சொல்லப்படுறாங்க. எல்லளவு கூட எடை குறையாமல் இருக்கும். தன்னுடைய பெயர்ச்சியின் போது கடமையை செவ்வனே ஆற்றி விடுவார் சனி பகவான்னே சொல்லலாம். பாவங்களை செய்துவிட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க பரிகாரங்கள் தீர்வாகாதுதான் சொல்லப்படுது. ஆனால் அந்த பரிகாரத்தை செய்ய வைத்து உங்களுடைய தண்டனைகளிலிருந்து குறைத்து கொள்வதற்கு பலியை காட்டும் ஒரு பாதையாக தான் பரிகாரங்கள் கட்டாயமாக இருக்குது. நம்மளை செய்ய வைப்பதும் கூட அந்த இறைவனேன்னு சொல்லலாம். நீங்கள் செய்த புண்ணியத்தோட பலனாக பரிகாரங்களும் செய்து முற்றிலும் இல்லாவிட்டாலும் கெடு பலன்களை நம்மளால் குறைத்து கொள்ள முடியும். சனி பகவானுடைய பிடியில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு என்ன செய்தால் அவருடைய உக்கிரகத்தை குறைத்து நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியின் நேர்மைக்கும் நீதி தவறாமல் கடமை ஆற்றும் பண்பிற்கும் தான் ஈசனே தன் பெயரை பட்டமாக அளித்து சனீஸ்வரன் அப்படின்னு கௌரவப்படுத்தி கொண்டிருக்காரு. அத்தனை பெருமை வாய்ந்த சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தவர் தான் ஈசன். எம்பெருமான் மீது சனிக்கு அளப்பரிய பக்தி இருக்கு. சிவபெருமானுக்கு திங்கள் கிழமைகளில் காராம் பசுவோட பால் கொண்டு அபிஷேகம் வில்வ அர்ச்சனை செய்து தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சனியுடைய தாக்கம் அப்படின்றது நம்மை விட்டு குறையும். சிவனை குளிர்வித்தோம் மட்டும் போதாது, சனி பகவானையுமே சேர்த்து கவர வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போதான் இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். இதனால் சனி பகவான் சன்னதியில் சனிக்கிழமை தோறுமே சென்று நல்ல தேங்காய் ஒன்றை வாங்கி உடைக்கணும். உடைத்த அந்த இரு முடிகளிலுமே நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளணும். எள்ளு கொண்டு கருப்பு துணியில் முடிச்சு போட்டு விற்கப்படும் எள்ளு முடிச்ச நல்லெண்ணெயில் நனைத்து கொண்டு அதோட திரியில் தீபமேற்றி மனதார நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். தீபமேற்றும் போது நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் நமக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். அது என்ன மந்திரம் அப்படின்னா சனி பகவானுடைய மந்திரம் தான். அதாவது நீலாம்பரோ நீலபவு கிரீடி கிருத்ரஸ்தித சத்ராசகரோ தனுஷ்மான் சஸ்தா மக்யம் வர பிரசோ. இப்படி இந்த மந்திரத்தை 9 வாரம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளால் விடுபட முடியும். துன்பங்கள் நிம்பி நிம்மதி கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்படி சனி பகவான் பிறந்த நாளில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூஜை செய்தோம் அப்படின்னா சனி பகவான் நம்மளை தொந்தரவு செய்ய மாட்டார்னே கூட சொல்லலாம். சனி பகவான் என்பவர் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் அப்படின்னே சொல்லலாம். எல்லா கிரக ராசி
ராசிகளுக்குமே பல நன்மைகளையும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற நீதியுமே வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான். அவர்களை சோதிக்கும் கிரகமாகவும் இருந்துட்டு வராரு. சனி பகவான் யாருக்குமே பாரபட்சம் அப்படின்றது பார்க்கவே மாட்டார். அதே சமயத்தில் யார் நல்லது செய்தாலுமே அவங்களுக்கு செல்வத்தையும் இன்பங்களையும் வாரி வழங்கவும் தயங்க மாட்டாரே. அத்தகைய சனி பகவான் பிறந்த நாளன்று வீட்டில் நம்ம சில பூச்சிகளை செய்து வந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். எந்த தொந்தரவும் செய்யாமல் செல்வங்களை வாழி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஜோதிட புராணங்களில் மிகவும் அச்சுறுத்தும் கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் தான். இந்த கிரகத்தோட தலைமை அதிபதியாக சனி பகவான் தான் இருந்துட்டு வராரு. இவர் யமனின் சகோதரர் என்றும் நீதியோட அரசர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிலர் இவரை ஸ்ரீ கிருஷ்ணா பரமாத்மாவின் மறு அவதாரம் அப்படின்னு சில பேருடைய நம்பிக்கையாகவும் கருத்தாகவுமே சொல்லப்படுறாங்க. சூரிய பகவானுடைய மனைவியான சாந்தா ஒரு சிறந்த சிவபக்தா தான். இவங்களுக்கு வைவாஸ்தா, மனு, யமன் மற்றும் யமி என்று மூன்று குழந்தைகள் இருந்திருக்காங்க. சாந்தா தன்னோட வலிமையை அதிகரிக்க சிவனை நோக்கி தீவிர தவம் புரிய முடிவெடுக்கிறாங்க. ஆனால் சூரிய பகவானை தனியாக விட்டு செல்வதற்கு அவங்களுக்கு மனம் வராததுனால தன்னுடைய நிழலை கொண்டு சாயாதேவி என்ற பெண்ணை உருவாக்கி விட்டு சென்றிருக்காங்க. சாயா என்பதற்கு நிழல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தன்னுடைய மூன்று குழந்தைகளையுமே கணவன் சூரிய பகவானிடம் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தவம் புரிவதற்கு சென்று விடுறாங்க. சூரிய பகவானோட வெளிச்சத்தில் இருந்து பிரிந்து வந்த சாந்தா தன்னோட தந்தையிடம் செல்லுறாங்க. நீ உன் கணவரிடமே திரும்பிப்போ அப்படின்னு தந்தையோட வார்த்தையை கொஞ்சம் விரும்பாத சாந்தா குதிரை வடிவம் எடுத்து காட்டை நோக்கி சிவத்தவத்திற்கு தயாராகி சென்று விடுறாங்க. சூரிய பகவானும் சாயாதேவியை சாந்தாவாக நினைத்து அவங்களுடனே வாழறாங்க. இதனால அவங்களுக்கு மனு, சனி மற்றும் தபதி என்றும் மூன்று குழந்தைகளுமே பிறந்திருக்கு. சூரிய பகவானோட வெப்பத்தால சனி பகவான் கருவில் இருக்கும் போதே கருப்பாக மாறி கருமையான நிறத்துல தான் பிறந்திருக்காரு. தாயோட சாயல் சனி பகவானுக்கு வந்ததால அவர் கருமையாக தோன்றினார் அப்படின்னு சொல்லுறாங்க. இதனால சூரிய பகவான் சனி தன்னுடைய குழந்தையாக இருக்க முடியாது அப்படின்னு சாயாதேவியை சந்தேகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் முதன்முறையாக சூரிய பகவானை சூரிய கிரகத்துல பார்த்ததால அவருடைய கெட்ட பார்வை மட்டும்தான் அவருக்கு கிடைத்ததாகவும் அவர் சூரிய பகவானால சபிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுறாங்க. சாயாதேவி தன்னுடைய குழந்தைகளை அன்புடன் தான் கவனித்துட்டு வந்திருக்காங்க. அவங்க தீவிர சிவபக்தர் அப்படின்றதால ஒரு நாள் சிவனுக்கு பிரசாத உணவு தயாரித்து எடுத்து செஞ்சிருக்காங்க. அப்போதான் சிறு குழந்தையாக இருந்த சனி பகவான் பசியோட காரணமாக அதை சாப்பிட முயற்சி செய்கிறாரு. அவரோட தாய் சிவன் பூஜைக்கு பிறகே சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னதால கோபமடைந்த சனி அவரோட தாயை காலால் உதைத்தராரு. இதனால சனி பகவானுடைய ஒரு கால் முடமானதாகவும் சொல்லப்படுது. சாயாதேவி சனி பகவான கருப்பையில் சுமக்கும் போது சிவனை வழிபட்டு வந்திருக்காங்க. இதனால சனி பகவானும் சிவனின் மீது தீவிர பக்தி கொண்டு இருந்திருக்காரு. அவர் சூரிய பகவானிடம் சனியின் பிறப்பு பற்றிய தவறான சந்தேகத்தை தீர்த்து மகன் தந்தைக்கும் இடையே நல்ல உறவை ஏற்படுத்தியும் கொடுக்கிறாரு. சனியுடைய தீவிர பக்தியால் மயங்கிய சிவபெருமான் அவங்கள மக்கள் செய்கின்ற நன்மைக்கும் தீமைக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் தான் தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாகவே மாற்றிவிடுறாரு. ஜோதிட கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி கிரகம். நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் சனி பகவான் தன்னோட அனுகூல பார்வையும் உக்கிர பிராரமுமே நம்ம மீது வீசுகிறாரு. உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தால் அவரோட அகூர பார்வையை குறைக்க அவரை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாலே போதும். சனி பூஜை நன்மைகளை அள்ளித்தரும் மாபெரும் பூஜையாக தான் சொல்லப்படுறாங்க. சனி பூஜை சனிக்கிழமைகளில் செய்யப்படுது. இந்த பூஜை விடியற்காலை முதல் பகல் வரை நீடிக்கும். விடியற்காலையிலேயே பக்தர்கள் எழுந்து உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளித்து அந்த நாள் முழுவதுமே கருப்பாடையை அணிந்து கொள்ளணும். அந்த நாள் முழுவதும் எண்ணெய் ஊற்றி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். கடவுள் கணேசனுடைய திருவுருவம் கொண்ட படம், சனி பகவானின் இரும்பு உருவம் கொண்ட படத்தை வைத்து பூஜை செய்யணும். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கவில்லை அப்படின்னா பீடத்தோட முன் அமர்ந்து மனதில் அவரை மனதார நினைத்து பூஜை செய்யணும். ஹனுமனை நீங்கள் வழிபட்டு வந்தாலும் சனி பகவானுடைய கூடுதல் அருளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். சிவபக்தர்கள் சனி பூஜையையும் சிவ பூஜையுடன் சேர்ந்து வணங்கலாம். எந்த நாளுமே நன்மை கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். விளக்கேற்று முதல்ல முதற்கடவுள் கணேசனை வணங்கி வழிபாட்ட தொடங்கணும். பிறகு கருப்பு எல்லை சனி பகவானுக்கு படைத்து மலர்களை சமர்ப்பித்து சிவன் மற்றும் ஹனுமனை வழிபடணும்.
பூஜையோட முடிவில் சனி காயத்ரி மந்திரத்தை 21 முறை சொல்லி இந்த பூஜையை செய்யணும். பிரசாதம் படைத்து ஆரத்தி காட்டி நாள் முழுவதுமே விரதம் இருந்து மாலையில் இதே பூஜையை திரும்பவும் செய்யணும். விரதத்தை மாலையில் முடிக்கும் போது அரிசி சாதத்துடன் உளுந்தோ அல்லது எள் சாதம் சமைத்து சாப்பிடணும். கண்டிப்பாக விரதத்தின் போது அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. இது பூஜை முறைகளை பின்பற்றி வந்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய அருளை பெற்று நிம்மதியான வாழ்வை வாழலாம்னே சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சனி பகவானுடைய பார்வையிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு சனிக்கிழமையில் எப்படி சனி பகவானுக்கு பூஜை செய்ய வேணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.